இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளின் நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்கிறது பி மார்க்கெட் Be the change. Big பிக் ஜீனியகாடமியின் Plus டூ மாணவர்களுக்கான பிக் Minds ட்யூஷன் பேச்சர்ஸ் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பாடப் பிரிவுகள் Maths Physics, கெமிஸ்ட்ரி பயாலஜி

சீக்கிலா விலகியதற்கு ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குன்னு கேசிபி சொல்றீங்க என்ன அழுத்தம் சீக்லா அவர்கள் அவ்வளவு மன வலிமை குறைந்தவர்னு நான் பார்க்கல இதுதான் உண்மையான அதிமுக சார் சொல்லுங்க கேசிபி சார் யார் தான் உண்மையான ஆசுந்தரர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை தான் உண்மையான ஆ பக்தியில இருக்கிற ஒரு கட்சி சார் தொடர்ந்து இரண்டாவது முறையா ஆட்சியில இருக்கிற ஒரு கட்சி சார் பாஜக அவங்களோட கூட்டணி விக்கிறாங்க மத்தியில் ஒரு 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 கூட்டாட்சி தேவை என்ற அடிப்படையில அவங்களோட இணக்கமா செயல்படுகிறாங்க அவங்களுக்கு பெரிய சீட்டுக்கள் எல்லாம் கொடுக்கல இருபது சீட்டு பாருங்க பாமகவோட குறைவான சீட்டு தான் குடுத்துருக்காங்க விஷயத்தை கொஞ்சமா கொடுத்தேன் என்னங்க நிறைய கொடுத்தேன் என்னங்க பாஜகவோட கூட்டணி வைத்ததனால ஓபிஎஸ் சிபிஎஸ் அதிமுக தோற்கணும்னு நினைக்கிறாரு அதிபயனாக இருக்கிறார்கள் இல்ல அதிமுக தோற்கணும்னு நினைக்கிறார் கேசி தோல்விக்கு அதாவது அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்புக்கு பாதிக்கிற செயல்களை இவர்கள் செய்கிறார்கள்னு நான் சொல்றேன் எடப்பாடி தன்னை நிரூபிச்சிட்டாரு சார் எதை வச்சு அவர் சொல்றீங்க சசிகலா விலகிட்டாருன்னா அப்ப மொத்த தேர்தல் களத்துல இப்போ நாளைக்கு தேர்தல் நடக்காதா இவர் என்ன பதவியே இருக்க போறாங்களா ஏன்னா சசிகலா விலகிட்டார்ல உடனே இப்போ ராஜ்பவனில் அவரை கூப்பிட்டு பதவியே இருக்க போறாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் செல்வாக்கு எப்படி இருக்கு அண்ணா திமுக செல்வாக்கோடு இருக்கிறது அந்த செல்வாக்கை இவர்கள் வாக்குகளாக மாற்றி வெற்றி பெறக்கூடிய வகையில இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறார்களா இல்ல தேவேந்திர குல வேளாளர் அறிவிப்பார்கட்டும் அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டிருந்த அந்த இடஒதுக்கீடு உள் இடஒதுக்கீடு ஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இது ரெண்டுமே அதிமுக என்ன மாதிரி ஒரு வாக்குகளை பெறக்கூடிய அளவுக்கு இருபத்தி ஒரு சதவீதம் அண்ணா திமுக வாக்குகளை இழப்பதற்குரிய வேலைகளை பர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிச்சிருக்காரு திராவிட முன்னேற்ற கழகத்தை களத்துல வீழ்த்தி இவர் மீண்டும் அண்ணா திமுகவை மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டணிகளை ஏற்றுவிட்டார் இவர் மீண்டும் இன்னொரு எம்ஜிஆர் ஆக வேண்டும் தான் நாங்க பார்க்கிறோம் ஆனா ராமதாஸ் வழியில தான் நான் பின்தொடர்வேன் என்னுடைய ராஜகுரு ராமதாஸ் தான் அப்படிங்கிறத இவர் காட்டுற தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி நம்முடைய இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு கே சி வணக்கம் மாதேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்க சசிகலாவின் வருகை அவங்க வந்து சிறைவாசத்திற்கு பிறகு தமிழகம் வந்த பிறகு ஏதேனும் அரசியல் பரபரப்புகள் ஏற்படும் அவங்களே தீவிர அரசியலில் ஈடுபடுவெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க உங்களை போன்றவர்களோட சசிகலாலாம் வந்து அதிமுக தான்ன்ற ஒரு தொழிலெல்லாம் பேசுனீங்க வார்த்தைகள் அப்படி தான் இருந்தது அவங்களும் அதிமுக தான் தவிர்க்க முடியாத ஒருவர் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க தீவிர அரசியலில் ஈடுபடுவேன்னு சொன்ன சசிகலா அரசியலை விட்டு விலகி இருக்கிறார் இது வந்து யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது ஒரு தேர்தலை சந்திக்க போகிறோம் இந்த நேரத்தில் சசிகலா அவர்கள் விலகல் அப்படிங்கிறது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக அமைந்திருக்க வேணும் ஆனா இது அப்படி அமையவில்லை அப்படிங்கறத என்னுடைய பார்வை அமையாதுன்னு எப்படி ஒரு விலகல் அப்படிங்கிறது வந்து ஒரு அழுத்தத்தின் காரணமாக இவர் விலகி கொண்டார் அப்படிங்கிறது தான் இது சசிகலா அவர்களை பலகீனப்படுத்துகிற செயலாக அமர் அமைந்திருக்கிறது ஆனால் சசிகலா அவர்களை ஆதரித்தவர்களை உற்சாகப்படுத்துகிற செயலாக அவர்கள் உற்சாகமாக களம் இறங்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரிக்கிற ஒரு செயலாக மாறியிருக்கா அப்படின்னா இல்லை இல்ல சசிகலா அவர்கள் விலகி இருப்பதனால அந்த ஆதரவு அவர்களை நம்பியவர்கள் அவருக்காக வரவேற்பு கொடுத்த தொண்டர்கள் எல்லாம் அதிமுகவுக்கு ஆதரவாலாம் ஓட்டு போட மாட்டாங்க இல்ல அது இயல்பா திமுகவுக்கு போகும் சொல்றீங்களா இப்படி நான் திமுக போகணும்னு சொல்ல நீங்க தான் சொல்றீங்க அது அதாவது சசிகலா அவர்களை ஆதரிப்பவர்கள் அப்படிங்கிறது இப்ப நீங்க மக்கள் வந்து ஒருத்தருக்கு வாக்களிக்கிறாங்கன்னா இன்னொருத்தர் பிடிக்காத நில கூட இங்க வாக்களிப்பாங்க அப்ப சசிகலா அவர்களே அவர்கள் ஆதரிக்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பிடிக்காத கூட அவங்க வந்து அந்த அவரை எதிர்த்து திசையில எதிர்த்து பயணிக்கிறவர்களோட உள்கட்சியில அப்ப அந்த அதிமுக கட்சிக்குள்ள இருக்கிறவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி பிடிக்கலைங்க நான் சசிகலாவே ஆதரிக்கிறேன் இது ஒரு இது அப்ப அதனால சசிகலா அவர்கள் ஒதுங்கிவிட்டால் ஒரு மாற்று தலைமை நமக்கு எது அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்களே ஒழிய அப்படியே திரும்பி சசிகலா ஆதரித்து விட்டார் அதனால நம்ம திரும்பி எடப்பாடி பழனிசாமி ஆதரித்து விடுவோம் அப்படிங்கிற அந்த க்ரௌடு வந்து ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும் சசிகலா விலகியதற்கு ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குன்னு கேசிபி சொல்கிறீங்க என்ன அழுத்தம் இருக்கலாம் அது சசிகலா அவர்கள் அழுத்தத்தின் காரணமாக விலகியிருக்காங்க இல்லை அதாவது சசிகலா அவர்கள் அவ்வளவு மன வலிமை குறைந்தவர்னு நான் பார்க்கல அவர் வந்து எந்த அழுத்தத்துக்கும் பணிய மாட்டார் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி உள்ளவர்னு நினைச்சாங்க இதில் வந்து அவர் பலகீனப்படுத்தப்பட்டிருக்கிறார் அந்த பலகீனத்தை அவர் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் இல்லை இது ஒரு சசிகலா விலகியது ஒரு பலவீனம்னு பார்க்கறாரு திரு கேசிபி சரியா நிச்சயமா இது வந்து ஒரு சாதுரியம்னு சொல்றாங்க ஒரு எண்பத்தி ஒன்பது வரலாற்றுல இது போன்ற எண்பத்தொன்பது அமையர் ஜெயலலிதாவே அரசியல் விட்டு விலகிறதா சொன்னாங்க அவங்க மீண்டும் வந்திருக்காங்க ஒரு கலைஞர் ஜெயலலிதா போன்ற ரெண்டு தலைவர்கள் கூட பெரிய தலைவர்கள் நாட்டை ஆண்ட தலைவர்கள் இந்த மாதிரி விட்டு போறேன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்ததெல்லாம் வரலாறு இருக்குன்றாங்களே அதாவது அவர்கள் விலகி சென்று விடவில்லை அப்படி ஒரு அறிவிப்பு தான் வரும் அதாவது அம்மா காலத்துல கூட அவங்க அறிவிக்கல சட்டசபையில சபாநாயகருக்கு ஒரு கடிதம் அவர்கள் வந்து எழுதி வைத்திருந்தாங்க ஆனால் அந்த கடிதம் வந்து சபாநாயகர் இடத்துல ஒப்படைக்கப்படவில்லை அதை திராவிட முன்னேற்ற கழகம் காவல்துறையை வைத்து கைப்பற்றியது காவல்துறை ஒப்படைத்தது அம்மா அவர்கள் அது இல்லை என்று மறுத்துட்டாங்க இதுதான் வரலாறு சசிகலாவோட அரசியல் அத்தியாயம் முடிஞ்சிருச்சுன்றீங்க ஆமாம் நிச்சயமாக இப்போ தேர்தலை சந்திக்க போகிறாங்க அதிமுக தொண்டர்கள் ஜெயலலிதா விஸ்வாசிகள் எல்லோருமே ஒன்றிணைனும் அதனால் நான் விலகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும்ன்றாங்க இப்ப அதிமுக வெற்றியும் அவங்க நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதிமுக வெற்றிக்காக தான் அவங்க விலகி இருப்பதா அவங்களுடைய பார்வை இருக்கிறது அதிமுக வெற்றி பெறணுமா வேண்டாவா அநாதராட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் எங்களுக்குள்ள அதுக்குள்ள மாற்று கருத்து கிடையாது சரி எடப்பாடி பழனிசாமி என்பவரது தலைமை சரியானதா ஓ பன்னீர்செல்வம் என்பவரது தலைமை சரியானதா இந்த இரண்டு பேரும் சேர்ந்து இந்த கட்சியை சரியான திசையில வழி நடத்துகிறார்களா அப்படிங்கறதுலதான் என்னுடைய பார்வை தேர்தல் சார் 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 இந்த தேர்தலை போற ஜனதா கட்சியால நியமிக்கப்பட்ட பன்னீர்செல்வமும் பழனிசாமியும் ஏ ஃபார்ம்லையும் பி ஃபார்ம்லையும் கையெழுத்து போடுகிற உரிமையை வைத்திருக்கிறார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்பது பெரும்பான்மையான தொண்டர்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்களோ யாரை ஆதரிக்கிறார்களோ அவர் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஜானகி அணியில வாங்கின வாக்குகளை விட ஆதரவை விட அம்மா அவர்கள் வந்து அதிக வாக்குகளை வந்து வாங்கினாங்க அப்ப அவர் தான் அதிமுகன்னு சொல்லி தொண்டர்கள் வந்து ஏத்துக்கிட்டாங்க அதுபோல இவர்கள் வந்து நிரூபிக்கப்பட்ட தலைமை அல்ல இபிஎஸ் சரி ஓபிஎஸ் சரி நிரூபிக்கப்பட்ட தலைமை வந்து அல்ல பாரதிய ஜனதா கட்சியின் கருணை தொண்டர்கள் இப்ப யாரும் ஏத்துட்டு இருக்காங்க எட்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே நேர்காணல் நடத்தினது யாரு அவங்க ஓபிசிபிஎஸ் தான் நடத்தினாங்க நேர்காணல் நடத்தலை என்ன நேர்காணல் நடத்தினாங்க எட்டாயிரம் பேரை கூப்பிட்டு ஆட்டு மந்த மாதிரி ஐநூறு ஐநூறு பேரை உட்கார வச்சு வந்ததுக்கு நன்றி போயிட்டு வாங்க யாரை அறிவிக்கிறோமோ அவங்களுக்கு வேலை செய்யுங்க ஆனால் வெளியில் வர்றவங்கள என்ன சொல்றேன் இதை சொல்றதுக்கு எங்களை யா இங்கே கூப்பிட்டீங்க இதை வந்து எங்களுக்கு ஒரு கடிதம் மூலமாக சொல்லியிருக்கலாமே அறிக்கை மூலமா சொல்லியிருக்கலாமே அவ்வளவு அதிருப்தியோட தான் வந்து வெளியில் போகிறாங்க ஒன்று இரண்டாவது வந்து எட்டாயிரம் பேர் பணம் கட்டினாங்கன்னா அது வென்றுவிடும் அப்படின்னு அல்ல தேர்தல் வாக்கெடுப்பு முடிந்து வாக்குகள் எண்ணப்பட்டு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளுகர கட்சியாக வந்தால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி என்பவர் நீங்கள் சொல்கிற ஆளுமைகளுக்கு தகுதியானவர் இல்ல அன்னைக்காவது ஒத்துப்பீங்களா நிச்சயமா அன்னைக்கு அன்னைக்கு அதிமுக அவதானுக்கு நிச்சயமா அன்றைக்கு நான் தான் அதனுடைய வார்த்தைகளும் தெளிவா சொல்லிட்டேன்ல அவர் ஆளுமை மிக்க தலைவராக ஏற்றுக்கொள்ளப்படும் எதுதான் உண்மையான அதிமுக சார் சொல்லுங்க கேசிபி சார் யாரு தான் உண்மையான அதிமுண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமைதான் உண்மையான அண்ணா இன்னைக்கு இருக்கிறவங்க அவங்க அதிமுகவே இல்லன்றீங்க யாரு ஓபிஎஸ் சிபிஎஸ் அதிமுக அவர்கள் நான் வந்து அவர்கள் அண்ணா உறுப்பினர்கள் இல்லைன்னு நான் சொல்லல சரி அண்ணா தலைவர்கள் இல்லைன்னு தான் நான் சொல்றேன் இல்ல இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க ஆமா எந்த அதிமுக வெற்றி பெறணும் அதை சொல்லுங்க ரெட்டைலை சின்னத்துல இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் ஓபிஎஸ்ஏஎஸ் வெற்றி பெறணும்னு சொல்லுங்க அது இல்ல ஓபிஎஸ்சி இபிஎஸ் யாருங்க அதாவது ஆள்வது யாராக இருந்தாலும் ஆளுகிற கட்சி அண்ணா திமுகவாக இருக்கணும் சரி ஆளுகிற கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரணும் இதைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழி வந்த அம்மா வழி வந்த எல்லோருமே வந்து நினைப்பாங்க என்னுடைய கருத்து மாறுபாடுகள் என்பது வந்து இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இந்த இயக்கத்தை வழி நடத்துகிற முறை பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி ஒரு ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டமைக்கிற விதம் தொண்டர்களால் இந்த தலைமை உருவாக்கப்படணும் பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்கள் அடிபணிந்து நடக்கிற செயல்கள் இதத்தான் நம்ம எதிர்க்கிறவே ஒளியே என்ன அடிபணி எனக்கு என்ன அடிபணிந்துட்டாங்க பாஜாகாவுக்கு நீங்க சொல்லுங்க என்ன வேண்டாம் அப்படிங்கறதானே யார் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியே தொண்டர்கள் விரும்பல சார் மத்தியில ஒரு ஒரு கட்சி சார் தொடர்ந்து இரண்டாவது முறையா ஆட்சியில இருக்குற ஒரு கட்சி சார் பாஜாகா அவங்களோ மத்தியில் ஒரு ஒரு கூட்டாட்சி தேவை என்ற அடிப்படையில் அவங்களோட இணக்கமாக செயல்படுறாங்க அவங்களுக்கு பெரிய எல்லாம் கொடுக்கல இருபது சீட்டு பாருங்க பாமக குறைவான சீட்டு தான் கொடுத்துருக்காங்க விஷயத்தை கொஞ்சமா கொடுத்த என்னங்க நிறைய கொடுத்த என்னங்க அந்த விஷத்துக்கு சாகடிக்கிற வலிமை இருக்குதாங்கிறத மட்டும் தான் பார்க்கணும் சரி நீங்க அளவு எதாவது இருக்க என்ன ரெண்டு லிட்டர் குடிச்சா தாங்க விஷம் இருநூறு எம்எல் குடிச்சா வந்து அது விஷம் இல்ல சார் ஒரு நூறு சீட்டோ ஒரு ஐம்பது சீட்டோ ஒரு எழுபது சீட்டோ கொடுத்திருந்தா அது பெரிய அவங்களுக்கு வந்து அவங்களை நிர்பந்தப்படுத்துகிறாங்க பாஜக அவங்களை அழுத்தம் கொடுக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டும் வேண்டாம் உரம் நீங்கள் அரசியல் என்பது கொள்கை சார்ந்து நீங்கள் வந்து பார்க்கணும் இந்துத்துவா கொள்கைகள் ஏற்புடையதா நீங்கள் மாதேஷ் வந்து கல்யாணம் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் வீட்டில் போய் கேஸ் ப்ரைஸ் பற்றி உங்கள் மனைவியிட்ட பேசுங்க பெட்ரோல் பத்தி உங்க மனைவி கிட்ட பேசுங்க அதுக்கப்புறம் கேளுங்க யாருக்கு வாக்களிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க பாரதிய ஜனதா கட்சியை பத்தி நான் வைக்கிற விமர்சனை இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் சரி பாஜகவோட கூட்டணி வைத்ததனால ஓபிஎசிபிஎஸ் அதிமுக தோற்கணும்னு நினைக்கிறார் அதிபதிகளாக இருக்கிறார்கள் இல்ல அதிமுக தோற்கணும்னு நினைக்கிறார் கேசிபி தோல்விக்கு அதாவது அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்புக்கு பாதிக்கிற செயல்களை இவர்கள் செய்கிறார்கள்னு நான் சொல்றேன் அண்ணா வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதை இவர்கள் தவற விடுகிறார்கள் இதை மாத்தணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் சரி மாத்தணும்னா என்ன பண்ண போறாரு திரு கே சிபி இந்த தேர்தலில் ஒன்றுபட்ட அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக நீங்க ஒரு கற்பனையா கூட இப்படி நடந்து இது இது நான் சொல்றது வந்து எம்ஜிஆர் என்ன செய்திருப்பார் அம்மா இருந்திருந்தா எப்படி செஞ்சிருப்பாங்கன்னு பாருங்க நேராக சசிகலா அவர்களை சென்று சந்தித்து வாங்கம்மா போகலான்னு சொல்லி தலைமை கழகத்தை கூட்டிகிட்டு வந்து என் தம்பி திரும்ப இவர் காலையில் விழணுங்கிற அவசியம் இல்லை எடப்பாடி பழனிசாமி இதை தலைமையேற்று நடத்துவாரு இவர் முதலமைச்சராக ஆவதற்கு எல்லோரும் நீங்கள் வந்து அதிமுகவுக்கு வந்து வாக்களிக்கணும் அதிமுகவை வெற்றி பெற செய்யணும் எங்களுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் வந்து களையப்பட்டு விட்டது அப்படின்னு அறிவிச்சிருந்தாருன்னா அந்த தொண்டர்கள் மனதுல வந்து ஒரு எழுச்சி வந்துருக்கு அழைச்சிருக்கணும்

அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் சொல்லல அவங்க ஓபிஎஸ் சிபிஎஸ் தரப்பு என்ன சொல்றாங்க எங்கேயும் ஒன்றுபட்ட அண்ணா திமுக இப்ப இருக்கிறதே ஒன்றுபட்ட அண்ணா திமுக தான்றாங்க அது வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்றுபட்டுச்சுன்னா அதுதான் அண்ணா திமுக அல்ல சரி ஒன்றுபட்ட அண்ணா திமுகங்கிறது கிளை அளவுல ஒன்றிய அளவுல நகர அளவுல மாவட்ட அளவுல மாநில அளவுல மனங்களால் ஒன்றுபட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் சரி இது நடக்கல அப்படிங்கறத என்னுடைய பார்வை எடப்பாடி தன்னை நிரூபிச்சிட்டார் சார் நீங்க அப்படி எல்லாம் எதை வச்சு அவர் நிரூபிச்சுட்டார் சொல்றீங்க சசிகலா விலகிட்டாருன்னா அப்ப மொத்த தேர்தல் களத்துல இப்ப நாளைக்கு தேர்தல் நடக்காதா இவர் என்ன பதவியே இருக்க போறாங்களா சசிகலா விலகிட்டாருல உடனே இப்ப ராஜ்பவன்ல அவரை கூப்பிட்டு பதவியே இருக்க போறாங்களா

எப்படி எல்லாம் அவர் மகிழ்விச்சார் அப்படிங்கிறது எல்லா அதிமுக தொண்டர்களுக்கும் தெரியும் அதனால வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் மகிழ் மகிழ்விக்கப்படுகிற பொழுது இந்த சட்டமன்றம் தொடர்ந்த நாலாண்டு காலத்தை பூர்த்தி செய்வது ஒரு மிகப்பெரிய சாதனை அல்ல இரண்டாவது வந்து திருமதி சசிகலா அவர்கள் அவர்கள் மீது இருக்கிற வழக்குகள் பிரச்சனைகள் காரணமாக ஒதுங்கி இருக்கிறார் அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தத்துக்காக ஒதுங்கி இருக்கிறாருங்கிறது எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து நின்னா நமக்கு டெபாசிட் போயிருப்பா எல்லாம் ஓடியாங்க அரசியல் காலத்தை விட்டு ஓடிடுவோம் அப்படின்னு சசிகலா சொன்னாங்களே என்ன சரி அப்படி சொல்லியிருந்தா வேணா நீங்க ஐயோ எடப்பாடி பழனிசாமியை பார்த்து சசிகலா பயந்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவர்களுக்கு இருக்கிற பல குற்ற வழக்குகள் பல பிரச்சனைகள் பாரதிய ஜனதா கட்சி

வெற்றி பெறக்கூடிய வகையில் இந்த இயக்கத்தை வழி நடத்துகிறார்களா இல்ல இந்த தேவேந்திர குல வேளாளர் அறிவிப்பா இருக்கட்டும் அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டிருந்த அந்த இடஒதுக்கீடு உள் உள் இடஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இது ரெண்டுமே அதிமுகவிற்கு என்ன மாதிரி ஒரு வாக்குகளை பெறக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஒரு இருபத்தி ஒரு சதவீத அதிமுக வாக்குகளை இழப்பதற்குரிய வேலைகளை பர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சிருக்கார் இது ரெண்டுமே பாதிப்பு தான் ஆமா ஏன்னா நீங்க வந்து வன்னியர் இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு காரணமாக திரு ராமதாஸ் அவர்களுக்கு இருந்த ஐந்து சதவீத ஆதரவு என்பது எட்டு சதவீதமாக உயர்ந்திருக்கிறது என்பது என்னுடைய பார்வை வன்னியர் மக்களை இது சந்தோஷப்படுத்தி இருக்குது அதனால அவர்கள் வந்து ராமதாஸுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக ராமதாஸை ஆதரிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை எடுக்கிறவர்களாக அவரது வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது ஆனால் மற்ற சமுதாயத்தினருடைய கோபம் எதிர்ப்பு என்பது அதிமுகவின் மீது திமுக வாக்கு வங்கி பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் மிகப்பெரிய துரோகத்தை மிகப்பெரிய இழப்பை அதிமுக வாக்கு வங்கிக்கு சேதாரத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார் இது ஒன்று அதே போலதான் தேவேந்திரகுல வேளாளர் என்பது அதுல ஒரு கன்சாலிடேஷன் வந்து வரும் ஆனால் எதிர்வினையாக வருகிற முதலியார் சமுதாயம் பிள்ளைமார் சமுதாயம் கொங்கு வேளாளர் சமுதாயம் இன்னும் பிற சமுதாய வாக்குகள் சிதறி இவருக்கு எதிராக செல்லுகிற செயலை இவர் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது வந்து வரும் இதனால தான் நான் உங்ககிட்ட முதல்லே சொன்னேன் நான் இது மாதிரியான அந்த ஜாதிய விஷயங்களை நான் பேசாம இவர்கள் சரியாக இந்த இயக்கத்தை வழிநடத்தவில்லை அப்படிங்கிறத நான் சொன்னேன் ஏன்னா இந்த செயல்களை எல்லாமே எங்க அதிக எதிர்வினையை கொடுக்குதுன்னா தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு ஒரு முப்பது நிமிடங்களுக்கு முன்பாக இவர் இந்த செயல்களை செய்கிற பொழுது அந்த மக்கள் இது தேர்தலுக்காக கையாளுகிற ஒரு யுக்தி ஜாதிய மோதலுக்கு இவர்கள் வழிவகுக்கிறார்கள் நாம் பாதிக்கப்படுகிறோம் எனக்கு சாதிய மோதல் உரிமைகள் அவங்க கேட்ட உரிமைகளை கொடுத்திருக்காங்க எனக்கு தெரிந்து தென் மாவட்டங்கள்ல பல கிராமங்கள்ல கருப்பு கொடி ஏற்றி இருக்காங்க சரி அதாவது வன்னியர்களுக்கு இந்த ஒதுக்கீடு என்பது கொடுத்ததுனால அதிருப்தி அடைந்திருக்கிறாங்க தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு கொடுத்ததுனால அதிருப்தி அடைந்திருக்கிறாங்க அண்ணா திமுகங்கிறது எம்ஜிஆர் காலத்திலிருந்து பார்த்த அதிமுகிறது ஜாதிய மதங்களுக்கு அப்பாற்பட்டது நான் எப்படி பார்ப்பேன் எம்ஜிஆர் அவர்கள் எண்பத்தி நாலு டு எண்பத்தி ஏழு ஆளுகிற பொழுது நான் சட்டமன்ற உறுப்பினர் அன்றைக்கு தான் ராமதாஸ் இந்த வன்னியர் சங்கத்தின் மூலமாக இந்த கோரிக்கைகளை வைக்கிறார் ஆனால் எல்லா சமுதாயத்தையும் அழைத்து பேசினார் ராமதாஸ் அமைதியாகி விட்டார் அம்மா அவர்கள் காலத்துல இதே தேவேந்திர குல வேளாளர்கள் இந்த கோரிக்கையை வச்சாங்க இதே ராமதாஸ் அவர்கள் இந்த கோரிக்கையை வச்சாங்க அப்ப ஏன் அந்த இரண்டு தலைவர்களும் இதை செய்யல அவர்கள் ஜாதிவாரியாக ஜாதி ரீதியான மத ரீதியான மதவாத அரசியலை அவர்கள் கையில் எடுக்கவில்லை அது அதற்கு அப்பாற்பட்ட கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்து வைத்திருந்தார்கள் எடப்பாடி பழனிசாமி இன்னொரு எம்ஜிஆர் ஆக வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறாங்க ஆனா இவர் இன்னொரு ராமதாஸ் தான் ஆகிறார் இவர் இன்னொரு ராமதாஸ் நீங்க எம்ஜிஆர் நடக்கணும்னு எல்லாரும் பார்த்தா இவர் ராமதாசை ராஜகுருவாக கொண்டு ராமதாஸ் வழியில வந்து நடக்கிறார் இல்லை ஒரு சாதி அரசியல் மத அரசியல் செய்கிறதா உங்களுக்கு தெரியுதா நான் அதிமுக இப்போ நீங்கள் இப்போ வன் இயருக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத ஒதுக்கீடு தேர்தல் அறிவிப்புக்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்பாக கொடுது நீங்க சொன்னீங்க பெருமையா நாலாண்டு காலம் சிறப்பாக ஆண்டுட்டாருன்னு நீங்கள் வந்த ஆறு மாசத்துல செஞ்சிருக்கலாம் ஒரு வருஷத்துல செஞ்சுருக்கலாம்ல ஏன் தேர்தல் அறிவிப்புக்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்பாக நீங்களை வந்து செய்யறீங்க அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு இல்லையா எடப்பாடி தொகுதியில இவர் வெற்றி பெற்றாக வேண்டும் என்பதற்காகவே இதை செய்து விட்டார் என்கிற குற்றச்சாட்டு வலிமையாக கொங்கு மண்டலத்துல இருக்கே சரி இது இது எதுவுமே

நீங்க வந்து தேர்தல் களம் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி மீண்டும் மூன்றாவது முறையாக அதிமுகவை ஆட்சி கட்டிலில் அமர வைத்து விட்டார் எடப்பாடி அப்படின்னு அவர் பேசப்படுகிறத நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம் உள்கட்சியில் இருக்கிற ஒருவரை இப்ப வந்து கே சி பழனிசாமியை கட்சி விட்டு நீக்கிவிட்டாருங்க அப்படின்னு இவர் என்ன பெரிய வெற்றி வீரர்னு அர்த்தமா என்ன கிடையாது சரி நாங்கள் இந்த கட்சியின் மீது விசுவாசமாக இருக்கிறோம்னு தான் அர்த்தம் சசிகலா அவர்களே கூட நான் ஒதுங்கிக்கிறேன் அம்மா ஆட்சி வேணா அமையட்டும் அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம் சரி அப்படி நாங்களெல்லாம் இல்லாமல் நீ வெற்றி பெற முடியும்னா வெற்றி பெற்றுக்கோ அப்படின்னு தான் நீங்க வந்து பார்க்கணும் சரி எடப்பாடி பழனிசாமி நான் அதான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தை களத்துல வீழ்த்தி இவர் மீண்டும் அண்ணா திமுகவை மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டிலே ஏற்றி விட்டார் இவர் மீண்டும் இன்னொரு எம்ஜிஆர் ஆக வேண்டும் என்றுதான் நாங்க பார்க்கிறோம் ஆனா ராமதாஸ் வழியில தான் நான் பின்தொடருவேன் என்னுடைய ராஜகுரு ராமதாஸ் தான்

மிகப்பெரிய பணி எனக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன் சரி தேர்தலுக்கு பிறகு வெற்றியா இருக்குமா தோல்வியா இருக்குமான்னு இப்போ ஏதேனும் ஒரு முடிவு ஒரு அசம்சனுக்கு வந்திருப்பேன் அதிமுகவை தேர்தலுக்கு பிறகு வலிமையாக கட்டமைக்கிற பணி எனக்கு இருப்பதாக நான் கருதப்படுகிறேன்னா அப்ப இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் நேரில் வந்து பேசியமைக்க நன்றி திரு கேசிபி சார் நன்றி மாதேஷ் நன்றி நேரிலே மீண்டும் ஒரு குடிப்பறக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்